வந்து தடயங்களை மறைக்கிறதுக்காக இரட்டை கொலையும் செஞ்சுட்டு தடயங்களை மறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி விஷயத்த வேணும்னா சொல்லலாம். ப்ளஸ் வந்து அந்த கை கால் எதுவுமே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குன்றதுனால கை கால் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டி தான் வெட்டிட்டு உயிர் போன பிறகு அதான் கொலை பண்ணா கொடூரமா அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணு. தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த கேஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணப்போ எனக்கு அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் இந்த கேஸில் உயிரிழந்த நபருடைய சொந்த தம்பியுடைய நம்பர் எனக்கு கிடைச்சது. அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ பல அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்களை எனக்கு சொன்னாரு. இவர் பேசின இந்த வாய்ஸ் கிளிப் எல்லாமே வீடியோவுடைய நடுவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேனி மாவட்டம் சுருளி அருவி மிக ரம்யமான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த சுருளி அருவி கேரள எல்லையோரம் அமைஞ்சிருக்கிறதுனால எப்பவுமே ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். இந்த காரணத்தினாலே நிறைய சுற்றுலா பயணிகள் இந்த சுருளி அருவிக்கு விசிட் பண்ணுவாங்க. இது வழக்கமான ஒன்று தான். பட் இந்த வழக்கத்துக்கு மாறாக அங்கே ஒரு 5 நாளாகவே ஒரு 2-வீலர் ஒன்று பார்க் பண்ணப்பட்டிருந்திருக்கு. இது ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால சுற்றுலா வரவங்க ஈவினிங் 5 மணிக்கே போயிடுவாங்க. ஆனால் இந்த 2-வீலர் பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணுது. உடனடியாக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸும் அங்கே வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்படி அவங்க சர்ச் பண்ணதில் ஃபாரஸ்ட்டுக்கு உள்ள ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கொலை செய்யப்பட்டு கிடந்தாங்க. போலீஸ் விசாரணை பண்ணதில் திவாகர் அப்படிங்கிற ஒரு நபரை கைது செய்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ அவன் அந்த ஆணையும் பெண்ணையும் எப்படி கொலை பண்ணினாங்கிறத வாக்குமூலமா, அதாவது கன்ஃபியூஷனா கொடுத்துருக்கான். இவன் மேல கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு மதுரை ஹைகோர்ட் அவனுக்கு தூக்கு தண்டனையும் 7 வருட கடுங்காவல் ஆயுள் தண்டனையும் கொடுக்கறாங்க. இதை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல திவாகர் அப்பீல் பண்றான். பட் 2019 மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை கோர்ட் கொடுத்த தண்டனையை கன்ஃபார்ம் பண்றாங்க. யார் இந்த திவாகர்? கொலை செய்யப்பட்ட அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக இவங்க இங்க வந்தாங்க அப்படிங்கிறதையும், இவங்களை எப்படி திவாகர் கொலை பண்ணினாங்கிறத அவன் வாயால சொன்ன கன்ஃபெஷன், அதாவது வாக்குமூலத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திஸ் இஸ் அனானிமஸ். வெல்கம் டு அனானிமஸ் TN60. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன ஃபாலோ பண்ண நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. May 2011 தேனி கோட்டூர் பகுதியை சேர்ந்த தங்கநாதன் என்பவர் தன்னுடைய பையன் எழில் முதல்வனை 5 நாள் காணும் சொல்லிட்டு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாரு. இதே சமயம் தேனி பகுதியில் தன்னுடைய பொண்ணு கஸ்தூரியை காணும் சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணப்படுது. இந்த 2 கேஸையும் கையில் எடுத்த போலீஸ் மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ணி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நான் இன்டர்வல் சொன்ன எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. உடனடியாக ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த 2 உடல்களையுமே கைப்பற்றி விசாரணை பண்றாங்க. விசாரணையில இறந்து போன 2 பேருமே லவ்வர்ஸ்னு தெரிய வருது. ஏற்கனவே 2 பேருமே காணாம போனாங்க சொல்லிட்டு மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண அந்த போலீஸ் இப்ப உடல்கள் கிடைச்சதுமே இந்த கேஸ வந்து என்ன பண்றாங்கன்னா மர்ம மரணம் சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஆனா ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே கொலை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க, அந்த பொண்ணு வந்து ரேப் செய்யப்பட்டு இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஆனா போலீஸ் பண்ணக்கூடிய விசாரணையில திருப்தி அடையாத இவங்களுடைய உறவினர்கள் என்ன பண்றாங்கன்னா கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போடுறாங்க. அது என்ன கேஸ்னா, போலீஸ் பண்ணக்கூடிய விசாரணை எங்களுக்கு திருப்தி இல்லை, சோ இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்தணும்னு சொல்றாங்க. சோ கோர்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த கேஸை வந்து சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. பட் சிபிசிஐடிக்கு மாத்தினதுக்கு அப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத பல உண்மைகள் வெளியே வர ஆரம்பிக்குது. உடனடியாக மர்ம மரணம் சொல்லி ஃபைல் பண்ணப்பட்ட அந்த கேஸை வந்து கொலை கேஸா மாத்துறாங்க. இப்படி கொலை கேஸா மாத்தினதையுமே அவங்க பண்ண முதல் வேலை 65 நபர்களுக்கு மேல விசாரணை பண்ணியிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம 1200 பக்க அளவுக்கு குற்றப்பத்திரிகையும் தாக்கல் பண்ணியிருக்காங்க.
இவங்க பண்ணின இந்த விசாரணை வளையத்துக்குள்ள சிக்கினவன் தான் இந்த திவாகர். அவங்கிட்ட பண்ணின விசாரணையில பல திடுக்களை கூடிய உண்மைகள் வெளியே வந்தது. அது என்னன்னா, இறந்து போன ரெண்டு பேருமே காதலர்கள். சோ தனியா அவுட்டிங் போறதுக்காக அவங்க டிசைட் பண்ண இடம் தான் இந்த சூரிய அருவி. அவங்க நினைச்ச மாதிரி அன்னைக்கு சூரிய அருவிக்கு அவுட்டிங் வராங்க. பட் அன்னைக்குன்னு பார்த்து ஆள் நடமாட்டம் கம்மியா இருக்கு. இவங்க போகக்கூடிய அந்த கோயில் பகுதி மலைப்பகுதினால அங்கேயும் ஆள் நடமாட்டம் கம்மியா இருந்திருக்கு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. பட் இதை பயன்படுத்திக்கிற திவாகர் என்ன பண்றானா, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்க போட்டிருந்த ஒன்றரை பவுன் செயினை பழிப்பறி பண்ண ட்ரை பண்றான். உடனடியா கஸ்தூரியுடைய காதலன் எழில் முதல்வன் என்ன பண்றாருன்னா, அவங்க கிட்ட இருந்து கஸ்தூரியை காப்பாத்துறதுக்காக அவங்களோட சண்டை போடுறாரு. ஆனா திவாகர் தன் கையில வச்சிருந்த தேங்காய் வெட்டக்கூடிய அருவாளை எடுத்து எழில் முதல்வனை கழுத்தலை வெட்டி கொள்றான். இதை பார்த்த கஸ்தூரி உடனடியா தப்பிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அப்படி ஓடின கஸ்தூரியையும் இந்த திவாகர் விடல. ஓடின கஸ்தூரிய தன் கையில இருந்த அருவாளால கஸ்தூரியுடைய காலில் வெட்டுறான். காலில் வெட்டுப்பட்ட கஸ்தூரி அங்கேயே விழுகுறாங்க. உடனடியா திவாகர் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணை உடல்ல பல பாகங்கள்ல பண்ட இடத்துல வந்து வெட்டுறான். வெட்டி அந்த இடத்துல அந்த பொண்ணை கொள்றான். என்னடா இது வந்து ரேப் கேஸ் தானே சொன்னேன், அவங்க வெட்டி கொள்றான்னு சொல்றீங்களா? ஆனா இங்கதான் திவாகருடைய கொடூரமான ஒரு குணம் வெளிப்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா கேஸ்லயுமே பெண் கற்பழித்து கொலைன்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க திவாகர் என்ன பண்ணனு பாத்தீங்கன்னா, கொலை செய்து கற்பழிச்சிருக்கான். ஆனா அவன் சாதாரணமா கற்பழிக்கல, அவன் பண்ண கற்பழிப்பு வேற விதமா இருந்தது. ரத்த வெள்ளத்துல இறந்து சடலமா கிடக்கக்கூடிய அந்த கஸ்தூரிய இந்த திவாகர் கற்பழிக்க ட்ரை பண்றான். அப்படி இவன் கற்பழிக்க ட்ரை பண்ணும் போது அந்த பெண்ணுடைய கைகளும் கால்களும் இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கைகளையும் கால்களையும் துண்டு துண்டா வெட்டி எடுக்கிறான். வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கைகள் கால்கள் இல்லாத அந்த உடலோட உடல் உறவு வச்சுக்கிறான். அப்படி அவன் அந்த இறந்து போன கஸ்தூரியை கற்பழிச்சதுக்கு அப்புறம் கொடூரமான ஒரு செயல் செய்யறான். அது என்னன்னா, தன்கிட்ட இருந்த அருவாளை எடுத்து அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்பை சிதைக்கிறான். கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்குல்ல. நமக்கே இப்படி இருக்குன்னா அதை நேரில் பார்த்தவங்களுக்கும் அவங்கள இழந்து தவிக்கக்கூடிய அந்த குடும்பத்தார்களுக்கும் எவ்வளவு வருத்தமா இருக்கும். நான் அந்த எழிலுடைய தம்பி கிட்ட பேசும்போதே ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசினாரு. பேச முடியாம மூச்சு வாங்கி இழச்சு இழச்சு தான் பேசினாரு. அந்த ஆடியோவை நீங்க கேட்டுட்டு வாங்க. மச்சி, அதாவது என்னன்னா, அந்த அளவுக்கு வல்கரா ஒரு கொச்சையெல்லாம் போட வேணாம். சிசு வந்து தடயங்களை மறைக்கிறதுக்காக இரட்டை கொலையும் செஞ்சுட்டு தடயங்களை மறைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி விஷயத்த வேணும்னா சொல்லலாம். ப்ளஸ் வந்து இந்த கை கால் எதுவுமே வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்குன்றதுனால கை கால் எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டி தான் வெட்டிட்டு உயிர் போன பிறகு தான் கொலை பண்ணா கொடூரமா அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணு. ஒரு மனிதத்தன்மையே இல்லாத ஒரு நபரால் தான் அப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லு. ப்ளஸ் பார்த்த அப்படின்னு சொன்னேன்னா, இதில் வந்து இந்த கேஸ் வந்து 2014-5-2011. இது வந்து பார்த்த அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து ஒரு 6 மாதத்துலேயே சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிஐக்கு கேட்டு சிபிசிஐடிக்கு மாறுது. சிபிசிஐடியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே விசாரணை பண்ணி தூக்கு தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, 8 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அதில் இரட்டை ஆயுள் தண்டனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இரட்டை கொலைக்கு இரட்டை ஆயுள் தண்டனை, பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து பாலியல் வன்கொடுமை அதுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்குறாரு. அந்த 8 வருஷம் கடுங்காவல் தண்டனை வந்து எக்ஸ்ட்ரா, அந்த வழிபறி ப்ளஸ் வந்து அந்த 1-2 SC/ST அட்ராசிட்டி ஆக்டுக்கு இது வந்து ஒரு 8 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாரு. தேனி மாவட்டத்தில் முதல் தூக்கு தண்டனை, அதில் எந்த ஒரு இது இல்லை. ப்ளஸ் வந்து இதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் வந்து சார்ஜ் ஷீட் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 800 பக்கம் 1000 பக்கத்துக்கு குறையாமல் இருக்கேன். 69 சாட்சி விசாரணை வைக்கப்பட்டு குறுக்கு விசாரணை செய்யப்பட்டு இந்த கேஸுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கிற அளவுக்கு காவல்துறை ஓரளவுக்கு கரெக்டாக தான் செயல்பட்டுருக்கு. இதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னு சொன்னேன்னா, நம்ம அவன் இறந்த பிறகு 2012 வந்து எல்லில் அறக்கட்டளை அப்படின்ற ஒன்றை வந்து ஓப்பன் பண்ணி அதன் மூலியமாக வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணிக்கிட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம பசங்க, எல்லா பசங்களும் எல்லா ஜாதி பசங்களும் ஒன்றா இணைஞ்சு தான் அந்த அறக்கட்டளையில் வந்து மெம்பர்ஷிப்பாக இருக்கோம். அதை வச்சு தான் இன்ன வரைக்கும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து இதுக்கு வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னேன்னா, என் குடும்பத்திலேருந்து நானே அப்பாவும் நிறைய கஷ்டப்பட்டோம். இந்த தூக்கு தண்டனை வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் கோர்ட்டு வாசல்லையும் சிபிசிஐடி ஆஃபீஸுக்கும் நாயாக அலைஞ்சிருக்கோம். ஆனால் வன்கொடுமையில் தான் எல்லாமே கிடச்சிருக்கு.
அதே மாதிரி ரெண்டு பேர் இறந்தது வந்து ஒரே நாள், 11 மணிக்கு ரெண்டு பேர் உயிர் போனது அந்த டைமிங் தான். ரெண்டு பேர் எங்கள்கிட்ட உடம்புல ரெண்டு பேர் உடம்பையும் ஒன்றா வச்சு தான் ஒரே இடத்துல தான் டெட் பாடியை எரித்தோம். ரெண்டு பேரோட சாம்பல் கூட ஒன்றா தான் கலந்துச்சு. அந்தளவுக்கு ரெண்டு பேரோட லைஃப்பில் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ். உடன் கட்டை ஏறுறது மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு அது மூணு விஷயங்கள் சொல்லலாம் மாப்பிள்ள. இதில் வந்து நீதி, அதாவது நியாயம் வந்து இன்னும் சாகலை, கோர்ட்டு எல்லாம் இன்னும் வந்து உண்மைக்கு சாதகமாக இன்னும் வந்து ஒரு சில ஜட்ஜுகள் நீதிபதிகள்லாம் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மேலோக்கி சொல்லலாம். ரெண்டாவது வந்து ஜாதியமும் இதில் வந்து இல்லை அப்படின்றது சொல்லலாம். ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன, கொலை பண்ணது அதே ஜாதிக்கார பையன், என் ஃப்ரெண்டை கொண்டதும் நான் கண்ணார பார்த்தேன் அப்படின்னு சொன்னது அதே ஜாதிகார பையன். இந்த கேஸில் வந்து ஜாதியமும் செத்துருது, நட்பு தான் அந்த இடத்துல மேலோங்குது. எப்படியாவது தான் அண்ணனை கொலை பண்ணவனுக்கு வந்து ஊரறிய உலகறிய தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு பாச உணர்வுனால் வந்து எங்களோட உழைப்பு அதிகமான உழைப்பு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லலாம். சொல்லுங்கள் ஏதாவது இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணுற மாதிரி, அரசாங்கத்தின் மூலியமாக ஏதாவது ஒரு வேலைவாய்ப்பு ஏதாவது கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பெட்டிஷனை வந்து துரிதமாக விசாரணை பண்ணி வேலைவாய்ப்பு கிடைக்கிற கழிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கூட ஏதாவது ஒன்று சொல்லலாம். கேஸ் நடந்திருக்கு, அந்த ஒரு சில விஷயங்கள் ரொம்ப கொடூரமான ஒன்று. சுருளியில் வந்து தொடர் மர்மங்கள் தான் நடந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடியது ஃபுல்லாகவே கொலை, கொள்ளை, வழிபறி, ப்ளஸ் வந்து இந்த பாலியல் பலாத்காரம், அதுபோக வந்து கஞ்சா, இது ஃபுல்லாகவே அதிகப்படியாக சுருளிக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்குது. அரசியல் மாஃபியாக்கள்லாம் நிறைய இருக்காங்க அந்த இதில், நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் சொல்லுங்கள், வெளியில் வர்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க. என்ன ஆடியோ கேட்டீங்களா? அந்த ஆடியோல அவர் இடையில உடன்கட்டை ஏறுதுன்னு சொல்லியிருப்பாரு. அது வேற எதுவும் இல்ல, இந்த கஸ்தூரி உடலை அவங்க பேரண்ட்ஸ் வாங்க மறுத்துட்டாங்க. அதனால எலியில எரிக்கும் போது எலில் உடலுக்கு மேல இந்த கஸ்தூரி உடலை வச்சு சேர்த்து எரித்தாங்க. இந்த காதலர்கள் பாத்தீங்கன்னா இறப்பளவு கூட ஒன்னாத்தான் இருந்திருக்காங்க. இவங்களுடைய உடலை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பலை கூட ஒன்னாத்தான் கரைச்சிருக்காங்க. தன் அண்ணனுடைய சாவுக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்னு நினைச்ச இந்த தம்பியுடைய பாச போராட்டம் கடைசியில வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி குற்றம் சாட்டப்பட்ட இந்த திவாகர் பல முறை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணியும் கடைசியில அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, தேனி மாவட்டத்துல 2006 தான் நீதிமன்றமே அமைக்கப்பட்டது. 2006 2019 இடைப்பட்ட இந்த 14 கொடுக்கப்பட்ட முதல் தூக்கு தண்டனை இந்த கேஸுக்கு தான். இந்த இறந்து போன எழிலுடைய ஞாபகமா அவருடைய தம்பி தாமரை தன் அண்ணன் பேர்ல எழில் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி படிக்க இயலாத ஏழை மாணவர்களுக்கும் வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கும் தங்களால முடிஞ்ச பண உதவிகளையும் அவங்களை படிக்க வைக்கக்கூடிய வழிமுறைகளையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட மட்டும் இல்லாம திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிக்காட்ட இயலாத சில மாணவர்களை கண்டறிந்து அவங்களுக்கு உண்டான கரெக்டான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல நானும் ஒருத்தன் தான். நீங்க அந்த அமைப்புல சேர விருப்பப்பட்டீங்கன்னா அந்த அமைப்புடைய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன், போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கடுப்பாகுதா? கடுப்பானா? அதே கடுப்போட வீடியோக்கு ஒரு டிஸ்லைக்கை போட்டுருங்க.